ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு அவுட்டிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10:30 இருக்கும், வீட்டிலேருந்து வந்து கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹம்பி, அதுதான் வந்து போகிறோம். அதாவது யுனெஸ்கோவால் ஹெரிட்டேஜ் ஏரியாவாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்க அந்த ஹம்பிக்கு தான் வந்து போகிறோம். நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும் ஹம்பின்னா நம்மளோட இது கரன்சி, இதிலே 50 ரூபீஸ் இதில் பார்த்திங்கன்னா ஹம்பின்னு சொல்லி போட்டிருக்கோம்ல, அந்த இடம், அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு நாங்கள் போக போகிறோம். இது வந்து பைக்லேயே போகிற டிஸ்டன்ஸ் தான், எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1/2 hour தான் வந்து ஆகும். ஸோ அதனால் பைக்லேயே போகலான்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் அந்த உள்ளே வந்து ரொம்ப உள்ளே போயிட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து வந்துடும். இதுக்கு வந்துட்டு எப்படி வெளியிலேருந்து வரணும் அப்படின்னா எப்படி வரலான்னா ஹாஸ்பிட்டலில் தான் வந்து இறங்கி வரணும். ட்ரெயினுன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தான் வந்து ஹம்பிக்கு. ஸோ வந்து எங்களுக்கு நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ரொம்பவே பக்கமாக தான் வந்து இருக்குது. இது வந்து உள்ளே போக போக பார்த்திங்கன்னா வில்லேஜ் மாதிரி தான் வந்து இருக்கும். இது வந்து ஹம்பி வந்து ஒரு விஜயநகர எம்பையர் அவங்க காலத்தில் வந்து இருந்தது தான், அதாவது விஜயநகர பேரரசுன்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த இதில் இருந்தது தான், அவங்களோட தலைநகராக தான் வந்து ஹம்பி இருந்துச்சு. ஸோ இது வந்து உள்ளே வந்து ரொம்ப உள்ளே கிட்ட போக போக பார்த்திங்கன்னா காடு மாதிரி தான் வந்து இருக்கும், ஃபுல்லாக கல் பாறை அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ரொம்ப உள்ளே போகும்போது நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே அமைதியாக ஒரு மாதிரி ரொம்ப சில்லுன்னு அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக அந்த இடமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காடு, கொஞ்சம்லாம் விவசாயம் பண்ணுற மாதிரி தான் உள்ளே போக போக பார்த்திங்கன்னா இருந்துச்சு. நம்ம போய் அந்த இடத்துக்கிட்ட ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கல் அந்த மாதிரி பாறை அதுதான் வந்து இருந்தது. மெயினாக வந்து இங்கே என்ன ஹம்பியில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நிறைய கோயில் தான் வந்துட்டு இருக்குது. இதில் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா விருப்பாக்ஷா கோவில், அதுதான் வந்துட்டு ரொம்ப இதாக சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இன்னும் நிறையா இருக்கும். நம்ம 50 ரூபாய் நோட்டில் வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா அது விட்டலா, அந்த மாதிரி விட்டலா வாடா அந்த மாதிரி ஒரு கோயில் வந்துருக்கு. அதில் வந்து என்ட்ரன்ஸில் இருக்க அந்த இதை தான் வந்து நம்மளோட 50 ரூபாய் நோட்டில் வந்துட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அந்த இடத்த வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ பைக்கை வந்து பார்க் பண்ணிட்டு உள்ளே வந்து போகலாம். இந்த இடத்துட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 அந்த ஆரோ மார்க் போட்டிருந்துச்சு இல்லை, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து சசி வேகலு கணேஷா அதை தான் வந்து பார்க்க வந்தோம். இதுதான் வந்துட்டு அந்த இது பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக நல்லா பெருசாகவே வந்து இருந்துச்சு. இது வந்து ஒன்றுமே இல்லை, உள்ளெல்லாம் வந்து உள்ளே இந்த மாதிரி கம்பி போட்டிருக்காங்க, நம்ம வெளிலருந்தே தான் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நல்லா பெரிய விநாயகர் தான் வந்து இருந்தது. அதை சும்மா ஒரு சுற்று சுற்றிட்டு நாங்கள் வந்து வந்தோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னுட்டு. இதை பார்க்கும்போதே நல்லா பெருசாக இருந்துச்சு, அது கிட்ட ஆனால் போய் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வழியாக வந்து மேலே போகணும், அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து இது கைடு வந்து இருக்காங்க நம்ம எங்கே, ஏன்னா இதில் வந்து நிறைய கோயில்கள் இருக்குது. ஹம்பினாவே மொத்தமாக வந்து நிறைய கோவில்லாம் வந்து இருக்காங்க. ஸோ வந்து நம்ம என்ட்ரு ஆகும்போதே வந்துட்டு ஆட்டோவாக இருக்கட்டும் இல்லை அந்த மாதிரி கைடும் வந்து இருக்காங்க, கேட்குறாங்க வேணுமா அந்த மாதிரி. ஆட்டோவும் வந்துட்டு ஆட்டோவில் போனோம்னா ஒரு 5-6 பிளேஸ் வந்து கூட்டிகிட்டு போவாங்களாட்டுக்கு, அந்த மாதிரி போய் காட்டிகிட்டு வர மாதிரி ஃபஸ்ட்டே வந்து அங்கே எல்லாம் நிறையா இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்மளே தனியாக போகணுனாலும் சைக்கிள் அந்த மாதிரிலாம் வந்து கிடைக்குது. அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து கைடெல்லாம் வேணான்ட்டோம். எப்படி இருந்தாலும் நாங்கள் இவங்க ரெண்டு பேர்த்தையும் தூக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் போவோம். ஸோ நாங்கள் கைடெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நாங்களாகவே தான் வந்தோம். வந்துட்டு இந்த வழியாக வந்து போனீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் பாறை கல் அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. இந்த மாதிரி கோபுரம் அந்த கட்டிடங்கள்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஏறி நின்று பார்க்குற மாதிரி அந்த மாதிரி இருக்குமா, யாராவது வராங்களா அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறது அப்படி தான் வந்து இருக்கு மாட்டுக்கு. இதே வந்து இப்போ நம்ம கைடு கூட வந்தோம்னா இது எல்லாமே ஒவ்வொன்றையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, என்ன ஏது அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. நாங்கள் வந்து அப்படியே சும்மா தான் வந்து பார்த்துட்டே வந்துட்டுருந்தோம். இங்கே நின்றுலாம் பார்த்திங்கன்னா நல்லா வியூ வந்து நல்லாவே வந்து தெரியுது. நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த வழியாக வந்தோமா சசிகலு விநாயகர் கணேஷா அந்த இதுக்குள்ளே தான் வந்தோம். அங்கங்கே பார்த்திங்கன்னா கோவில் மாதிரி சின்ன சின்னதாக எல்லாமே கோவில் தான் இருந்துச்சு. உள்ளே நாங்கள் ஒரு சிலதுக்கு உள்ளே தான் போனோம். எல்லாமே இருட்டாக அந்த மாதிரி இருக்கும், ரொம்ப கொஞ்சம் பயம்தான், எனக்கெல்லாம் கொஞ்சம் பயமாக ரொம்ப உள்ளெல்லாம் இதுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா லேம்ப் ஸ்டாண்டு, அது மேலே வந்து எரியும்னு நினைக்கிறேன், அது அங்கே பாருங்கள் எழுதியிருக்கு லேம்ப் ஸ்டாண்டுன்னு. அப்புறம் அங்கேயே சும்மா கொஞ்சம் உட்காந்து தம்பியும் ஓடிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சன்செட் பாயிண்ட்டு அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்கள் நிறையா கல்லெல்லாம் போட்டிருக்காங்களே சிட்டிங், இது மாதிரி அங்கே உட்காந்து ஈவினிங் டைமில் சன்செட் வந்து பார்க்கலாமா, நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நாங்கள் என்ட்ரு ஆகும்போது ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்கள்ட்ட சும்மா கேட்டோம் இங்கே என்ன இருக்குதுன்னு. அது மோஸ்ட்லி எல்லாம் கன்னடத்தில் தான் பேசுனாங்க, கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுது.
இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துட்ட உட்காந்து இந்த சைட் பார்க்கலாம் போல். நல்லாவே இருந்துச்சு, நின்று பார்த்தாவே நல்ல வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அழகாக நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இங்கே எல்லாமே ஒவ்வொன்றும் தனித்தனி கோயில் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பிளேஸ் உள்ளாரையே வந்து அங்கங்கே தனித்தனி பில்டிங் அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. அதில் தான் சரின்னு ஒன்று ஒன்று போய் உள்ளே போய் பார்த்தோம். ஒன்று ஒன்று அப்படியே வெளியிலே பார்த்துட்டு வந்துட்டோம், உள்ளெல்லாம் போகலை ரொம்பலாம். இப்போ அது பாருங்கள், எல்லாம் அங்கங்கே தனித்தனியாக இருக்க மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸ் தள்ளி அப்படி தான் வந்துருந்தது. காடு மாதிரி தான் வந்து இருந்துச்சு. இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து அங்கே பூட்டியே தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் இடத்த பார்த்துட்டு உடனே வந்து சரி தம்பி பாப்பாக்கெலாம் தண்ணிலாம் கொடுக்கலாம், வந்து இறங்கின உடனே அப்படியே உள்ளே வந்துட்டோம். அதனால் சரி ஸ்நாக்ஸு வாட்டர்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் உட்காந்துருந்தோம் கொஞ்சம் நேரம். அப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்சம்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து கிளம்பணும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சண்டே தான் வந்துட்டு வந்தோம். அன்றைக்குமே பயங்கர கூட்டம் ஃபுல்லாக, அதுவும் இல்லாமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து உங்களுக்கு வீடியோ ஃபஸ்ட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டைமும் ஒரு 3-4 ஸ்கூல்லேருந்து வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய கூட்டம், நாங்கள் எங்கே போகிறோமோ எல்லா இடத்துலையும். நாங்கள் ஃபஸ்ட்டு டேம் போனோம், அங்கேயும் வந்து ஸ்கூல்லேருந்து வந்திருந்தாங்க. ஜூ போனோம், அங்கேயும் வந்திருந்தாங்க. இப்போ இங்கே வந்தோம், இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஸ்கூல் வந்திருப்பாங்க. அப்படியே நாங்கள் வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு அடுத்தது வந்து பார்க்க வந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயா டெம்பிள், ஆஞ்சநேயர் இது தான் வந்து இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா அந்த இதோடையே அட்டாச் ஆன மாதிரி தான், சிலை மாதிரி கொஞ்சம் அப்படியே செதுக்கியிருக்காங்க கல்லுலேயே அந்த ஃபேஸ் அந்த இது. அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து இப்போ தான் எல்லாம் விளக்கெலாம் ஏற்றி வச்சுருப்பாங்களாட்டுக்கு. அந்த விளக்கெலாம் பார்த்திங்கனாவே புதுசாக இருந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் அதை அப்படியே முடிச்சுட்டு அப்படியே இறங்குற மாதிரி தான் இருக்கும். மலை தானே ஃபுல்லாக, அங்கங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோயில் தான், ஒன்று ஒன்று உள்ளார வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரமிடு மாதிரி அந்த ஷேப்பில் தான் அங்கங்கே, அது பார்க்கவே அழகாக இருந்தது. உங்களுக்கே அந்த வியூ பார்க்கும்போது தெரியும் அந்த ஷேப்பு அந்த இதெல்லாம். நம்ம வந்து இன்னும் கீழே போனோம்னா தான் விருப்பாக்ஷா டெம்பிள், அதுக்கு வந்து இன்னொரு வழியும் வந்து இருக்குது, வேறு சைடாகவும் வரலாம். நாங்கள் வந்து இந்த பக்கமாகவே வந்து மலையிலேருந்து கீழே இறங்குற மாதிரி வந்துட்டு வந்தோம். இப்போ இந்த வழியாக வந்து போயிட்டு அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கினோம்னா அந்த டெம்பிள் வந்துட்டு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் எல்லாமே இருந்துச்சு, நாங்கள் அங்கெல்லாம் போகவே இல்லை. நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் போனோம், ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் தூக்கிட்டோம், எங்களால் அவ்வளோ தூரம்லாம் போக முடியல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் போட்டிருக்கோம், இதுதான் வந்து விருப்பாக்ஷா டெம்பிள். ரொம்ப பெருசாக இருந்தது, முன்னாடி கோபுரமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், பயங்கர பெருசு தான். அதுக்குள்ளேருந்து நம்ம என்டர் ஆனோம்னா கொஞ்சம் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கோயில் வந்து இருக்குது. இதுதான் வந்து இங்கே இருக்கிறதுலே ரொம்ப ஃபேமஸாக வந்து சொல்கிறாங்க, எல்லோரும் வந்து சொல்கிறது இதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து சொன்னாங்க. இதை வந்து உள்ளே போனோம்னா அதுக்கப்புறம் பாருங்கள் அங்கே பார்த்தாவே தெரியும், அடுத்து வந்து தனியாக ஒரு கோபுரம் மாதிரி தான் வந்து இருக்குது. இது வந்து நல்ல பெருசாக, இதை உள்ளே போய் அது உள்ளே போகிற மாதிரி அப்படி தான் வந்து இருந்துச்சு. எத்தனை நுழைவாயில் மாதிரி இருக்குது பாருங்கள், எத்தனை இதை தாண்டி தாண்டி தான் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு. இது ஹம்பி வந்து ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்றதுனால நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இங்கே வந்துட்டு இருந்தாங்க. பயங்கர கூட்டமும், எங்கெங்கேயோ இருந்த அந்த மாதிரி நிறைய கூட்டமும் வந்து இருந்தது. அதேமாதிரி ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேரை வந்து இங்கே பார்க்க முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி போன டேமோஸோ அங்கெல்லாம் வந்து யாரும் அந்தளவுக்கு வரல. இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம், பயங்கர ஃபேமஸாக வந்து இருந்தது. ஸோ இதை உள்ளே தாண்டி இதுக்கப்புறம் போனோம்னா அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்து இந்த சைடு வழியாக போகிற மாதிரி தான் வந்து இருந்தது. அங்கே வந்து போயிட்டு அப்படியே சாமி பார்த்துட்டு, அந்த உள்ளே வந்து ஃபோன் வந்து அலோடு கிடையாது. ஸோ இந்த உள்ளே நாங்கள் இங்கே உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 1:00 அங்கே டைம் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு 1:30 அந்த மாதிரி தான் வந்து உள்ளே வந்தோம். இதுக்கப்புறம் வந்து அங்கே ஃபோன் சாமிக்கிட்ட வந்து ஃபோன் அலோடு கிடையாது. ஸோ அதை அப்படியே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளில வந்தீங்கன்னா புக் ஷாப்பு அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. இது வந்து அந்த கோயிலுக்கு உள் வழியாகவே வந்து வெளில வர மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து சாப்பிட்ற இடம்லாம் வந்து இருந்துச்சு. அங்கே நிறைய பேர் பார்த்திங்கன்னாவே தெரியும், எல்லாம் சாப்பிட்டு வெளில வந்துட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போனோம்னா அந்த அண்ணன் வந்து தெப்பக்குளம் வந்து இருந்துச்சு. அதுக்கு உள்ளெல்லாம் இறங்குவாங்களான்னு தெரியல, ஆனால் அங்கே படிக்கட்டெலாம் வந்து இருந்தது. நான் யாரும் இறங்கின மாதிரி தெரியல, எல்லாம் அப்படியே வெளியிலே தான் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த மாதிரி தான் வந்து இருந்தாங்க. இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா பாருங்கள் தனித்தனியாக கோபுரம் கோபுரம் மாதிரியே தான் வந்து இருந்தது. மொத்தமாக வந்து இங்கே எவ்வளோ கோயில் இருக்குன்னே தெரில, நிறையா இருக்கும் போல், ஒவ்வொன்றா தனித்தனியாக இருக்கும் மாட்டுக்கு. ஸோ நாங்கள் அப்படியே வந்துட்டு இந்த இது தெப்பக்குளத்தையும் வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்து வெளில வந்துட்டோம்.
வந்தோம்னா எல்லாம் நம்ம இப்போ நார்மலாக உட்கார்ற மாதிரி அந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்துருந்துச்சு. நல்லா பெரிய பெரிய தூண் தான். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துருந்தோம், தம்பியும் பாப்பாவையும் சரி விளாட்டும் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் கிளம்பணும். ரெண்டு பேர்த்துக்கும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுத்துட்டு, ஏன்னா அப்பயே பார்த்திங்கன்னா டைம் வந்து 1:20 ஆகிருந்துச்சு. நாங்கள் இதை விட்டு வெயிலில் வந்துட்டு தான் சரி லஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஆல்ரெடி வந்து நான் லஞ்சும் வந்து வீட்டில் இருந்தே வந்து நான் பேக் பண்ணிட்டேன். ஸோ வெளியில் அங்கே என்ன கிடைக்கும்னு தெரியாது, பாப்பாவுக்கும் தம்பிக்கும் வந்து கஷ்டமாக இருக்கும் வெளியில் வாங்கினோம்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டிலே வந்துட்டு சாப்பாடு ஃபுல்லாக ரெடி பண்ணி தான் எடுத்துகிட்டு தான் போயிருந்தோம். ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து வெளில வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு நாங்கள் வேறு வழியாக வந்தோம், பார்த்தா வேறு வழியாக ரிட்டன் வெளில வந்துட்டோம். எப்படி வந்து நாங்கள் ஸ்டார்டிங் இதுக்கு போகிறதுனே எங்களுக்கு தெரியல. இந்த சைடும் பார்த்திங்கன்னா நிறையா கடை அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ அங்கேயே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு தம்பிக்கு வாழைப்பழம் அந்த மாதிரி அங்கேயே இருக்கவும் வாங்கி கொடுத்துட்டு, அதான் நாங்கள் சொன்ன மாதிரி எப்படி போகணுன்னு தெரியல அதனால் வந்து கேட்டோம். அதுக்கப்புறம் எப்படி போகணுன்ட்டு அவங்க அங்கேயே ஒரு கணேசா இருக்கவும் நாங்கள் ஃபஸ்ட்டு விநாயகர் தானே பார்த்தோம். ஸோ அதை வந்து கேட்டதுக்கு இங்கே அவங்க சோட்டாவா பேட்டாவா அந்த மாதிரி ஏதோ கேட்டாங்க, சின்னதாக பெருசாக அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க போல். நாங்கள் பார்த்ததே ஃபஸ்ட்டு பார்த்ததே பெருசாக இருக்கும், அங்கே பெரிய இதுதான் இருந்ததுன்னுட்டு இருந்தோம். அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லவும் சரி இது எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தா இது அதை விட ரொம்ப பெருசாக வந்து இருந்துச்சு. இதை வந்து கடவேகலு கணேசா அப்படின்னு வந்து இதை சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தது சசி வேகலு, இது வந்து கடவேகலு. இது வந்து பார்த்திங்கன்னா அதை விட பெருசாக இருந்தது. அப்புறம் இதை பார்த்துட்டு இங்கே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். இங்கே வந்து முன்னாடி உட்கார்ற மாதிரி ப்ளேஸ்லாம் இருந்தது. ஸோ அங்கே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் எழுந்திரிச்சு திரும்ப நடக்க ஆரம்பித்தோம். அப்புறம் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து நாங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்துவிட்டோம். ஐ மீன் நாங்கள் எங்கே கிளம்பினோமோ அங்கே வந்துவிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அதை முடிச்சுட்டு அடுத்தது வந்து மோனோலித்திக் புல், அதை தான் வந்து பார்க்க வந்தோம். அதாவது ஒரே கல்லிலே வந்து செஞ்ச எருது அந்த இது தான் வந்து இருந்துச்சு, அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக என்ட்ரன்ஸு. இங்கே தான் வந்து நாங்கள் உட்காந்து இந்த சைடில் இருந்த ஸ்பேஸில் தான் உட்காந்து லஞ்சை சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இதை பார்க்க வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே பெருசாக இருந்தது, அதாவது ஒரே கல்லிலே செஞ்சுருக்காங்க அப்படின்னு வந்து அங்கே போட்டிருந்தது மோனோலித்திக் புல்லுன்னுட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் சைஸ் எவ்வளோ பெருசாக அப்படி இருக்குன்ட்டு. நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒன்றே ஒன்று தான் பார்த்துருப்போம், அதுக்கே மதியம் ஒரு 2:30 ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஃபுல் டயர்ட் ஆகிட்டோம் ரெண்டு பேர். ஆதிரா வந்து நடந்துகிட்டே தான் வந்துட்டு இருந்தோம், ஆனால் தம்பியை தான் மாற்றி மாற்றி தூக்கிட்டு பேக் வேறு எடுத்துகிட்டு வந்தோமா. அது ஸோ ஃபுல் டயர்டாக இருந்தது. இதை பார்க்கும் போதே நாங்கள் ரொம்ப டயர்டாக இருந்தோம். ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வழியாக தான் வந்து போனோம். அங்கே படிக்கட்டு மாதிரி தெரியுது பாருங்கள், அது வழியாக மேலே ஏறி போகணுன்னு ரொம்ப போகிற மாதிரி இருந்துச்சு. நான் கூட இந்த மேலே என்னவோ இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு நாங்கள் ஏறினோம். ஏறினா அதுக்கப்புறம் போகுது போகுது ரொம்ப தூரம் போயிட்டே இருக்குது. நாங்களே 3:00 அந்த மாதிரி இருந்துச்சு இங்கே மேலே இந்த இடத்துக்கு வரும்போதே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சும்மா பேக்கும், இங்கெல்லாம் ஃபுல்லாக பாறை கல் தானே. ஸோ அந்த கல்லால் செஞ்ச பொம்மையை சின்ன சின்னதாக வந்து அங்கே வச்சுருந்தாங்க, சும்மா அந்த மாதிரி விலங்கு அனிமல்ஸோட இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதையும் கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மாதிரி மலை ஏறுற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. இது ரொம்ப இதாக இருந்தது, ஃபுல்லாக ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா மலை, வெறும் கல் பாறை அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. ஹம்பியே வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா மூணு பக்கம் வந்து வெறும் கல்லும் ஒரு பக்கம் வந்து துங்கபத்ரா ஆறு வந்து ஓடுது ஹம்பியை சுற்றி. ஸோ இந்த நாலு சைடு பார்த்திங்கன்னா மூணு சைடில் வெறும் பாறை கல் இது தான் வந்துருக்கு, ஒரு சைடு வந்து துங்கபத்ரா ஆறு வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். அதுவும் வாங்க நான் உங்களுக்கு பின்னாடி வந்து காட்டுறேன். நாங்கள் ஆனால் நாங்கள் தள்ளியிருந்து தான் வந்து பார்த்தோம். ஸோ இந்த கல்லெல்லாம் கடந்து எங்கே போகிறோம் அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை. மேபி கைடு இருந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும். நாங்கள் மட்டுக்கு சரி வழி போகுது, எல்லாம் நிறைய பேர் அங்கங்கே எல்லா இடத்துக்கும் போயிட்டே தான் இருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே போயிட்டுருந்தோம். அதெல்லாம் மேலே வரைக்கும்லாம் எல்லாம் போனாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே தெரியுது பாருங்கள் கோயில் மாதிரி, அங்கே தான் வந்துட்டு போயிட்டுருக்கோம், இன்னும் போகலை. இந்த இடத்துக்கே ஒரு 1/2 hour 1 hour ஆகிடும் மாட்டுக்கு. அதுவும் இல்லாமல் நான் இங்கே வந்து பாப்பாவை தூக்கிக்கிட்டேன், இந்த சைட்லாம் வந்து கொஞ்சம் கரடு முரம். அவள் வந்து நடந்தே வரேன் வரேன் தான் சொல்லிட்டு இருந்தா, இருந்தாலும் அங்கே ஸ்லிப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிக்கிட்டு தான் வந்தேன். அவள் பார்த்து பத்திரமா போமா, ஏதோ அவள் தனியாக நடந்தால் கூட நல்லா நடப்பாளாமா, நான் ஏதோ போட்டுருவேன்ற மாதிரி பத்திரம் அங்கே கல் இருக்குது பார்த்து போ அந்த மாதிரியே தான் வந்து சொல்லிகிட்டு இருந்தா. ஸோ இதெல்லாம் கீழே இறங்கி போனால் இந்த ரெண்டு சைடு மாதிரி தெரியுது பாருங்கள், இந்த சைடும் போகிறது இந்த சைடு போகிறது அந்த மாதிரி இருந்துச்சு.
இருந்துச்சு. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த சைடு போனால் அங்கே ஒரு கைடு வந்து நின்றுட்டுருந்தாங்க. அவங்க வந்து இந்த இடத்த பற்றி கொஞ்சம் சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராமர் சீதா கோயிலெலாம் இருக்குதுன்னாங்க. அதே மாதிரி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே போங்க அப்படின்னாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே ஆப்போசிட் சைடில் தான் வந்து போனோம். அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு கோயில் தான் இருந்திருக்கும் போல். எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பி கேட்டு மாதிரி போட்டு க்ளோஸ்லேயே தான் வந்திருந்தது. எதுவும் ரொம்ப நம்ம உள்ளார அதை திறந்துட்டுலாம் போக முடியாது. வெறும் நம்ம இங்கே இருக்க அந்த கோபுரம் மாதிரி இருக்கிறது, மலை இதெல்லாம் தான் வந்து பார்க்கலாம். இந்த வியூலாம் வந்து பார்க்கவே அழகாக இருக்குங்க. பாருங்கள் அந்த சிற்பங்கள் அங்கங்கே பார்த்திங்கன்னா நல்லா செதுக்கி இருந்துச்சு. சிற்பங்கள் மாதிரி எல்லாம் வந்து செதுக்கிலாம் வச்சுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே தூணெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக எவ்வளோ லென்த்தாக போகுது பாருங்கள். அந்த மாதிரி அங்கெல்லாம் ஆல்ரெடி என்னவாக இருந்திருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து தெரியல எனக்கு. நீங்கள் வந்து ஹம்பியை வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 3-4 நாளாவது வந்து ஆகும். இங்கே வந்து நிறைய கோயில் இருக்குது, ஸோ அதுக்கு வந்து ஒரு 2-3 நாளாவது ஆகும். அதுவும் குழந்தைங்க அந்த மாதிரிலாம் வந்து இருந்தாங்க அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா இன்னும் 2-3 நாளே வந்து ஆகும். ஏன்னா ஒரே டைமில் வந்து நம்மளால் போக முடியாது. இது தனியாக அப்படிலாம் இருந்தோம்னா ஒரு நாள்லேயே ஒரு 2-3 இடத்துக்கு வந்து போகலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த விருபாக்ஷா டெம்பிள் அதை தான் வந்து நல்லா பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம் அப்படின்னே எங்களுக்கு தெரியல. இந்த மோனோலித்திக் புல்லை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மட்டுக்கு இந்த ஆண்ட வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடந்து வந்துகிட்டே இருக்கோம். ஒன்றுமே முடியவே மாட்டேங்குது, எங்கே தான் எண்டுனே தெரில. நாங்கள் அப்படியே சும்மா அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு ராமர் சீதா அது இருக்குது அப்படின்னாங்க. சரி அங்கே வந்து போய் பார்க்கலாம் அப்படின்றது தான் வந்து உள்ளே என்டர் ஆகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும் எண்டு வரைக்கும் எங்கே எண்டிங்னே தெரியல, ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்குது. சரி நாங்களும் இந்த எண்டு கடைசி இதில் இருக்கோம் அப்படின்றதுல தான் வந்து நடந்துகிட்டே இருந்தோம். அது பார்த்திங்கன்னா போயிட்டே தான் இருக்குது, எங்கேயுமே இதுதான் அப்படின்னு இல்லை. இது சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் தூண் இது தான். அங்கே மேபி அப்போலாம் வந்து ஏதாவது கடை, ஐ மீன் இந்த சந்தை அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல என்னன்னு. ஆதிராவை பார்த்திங்கன்னா தெரியும், அவள் நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணான்னா ஓடிக்கிட்டே நல்லா பிளேஸ்லாம் பார்த்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் வந்து ஆதிரா நீ என்ன பார்த்த அப்படின்னு வந்து கேட்டோம்னா, நான் கல் தான் பார்த்தேன் அப்படின்னு வந்து சொன்னான் எங்ககிட்ட. ஆனால் என்னென்னா இவ்வளோ இதுலேயும் வந்து அவன் என்னை தூக்கவே சொல்லலை. நானாக வந்து அந்த கல் படிக்கட்டுக்கிட்ட தான் வந்து ஸ்லிப் ஆகிடும் அப்படின்னு சொல்லி தூக்குனேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து போயிட்டுருந்தோம். இந்த சைட்லலாம் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைடில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அந்த சைடு பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து ஒரு தெப்பக்குளம் மாதிரி தான் வந்து இருந்துச்சு. 4 பக்கமும் வந்து படிக்கட்டு இருந்துச்சு. அப்போது பழைய காலத்துலலாம் வந்து அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அங்கே வந்து ஒரு இது மாதிரி இருக்குது பாருங்கள். எல்லா படிக்கட்டில் இறங்கி அதுக்குள்ளே போகலாம் போல் அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. அதுக்கும் அந்த சைடு வந்து நடக்கிறதுக்கே எனக்கு பயமாக இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா ஆதிராவோட அப்பா வந்து அந்த சைடு தம்பியும் அவங்களும் வந்து அங்கே போனாங்க சரின்னு சொல்லிட்டு. அந்த ஆண்டெலாம் ஃபுல்லாக கல் பெரிய பெரிய பாறையாக தான் வந்து இருந்தது. அப்புறம் அந்த வழியாக வந்து வந்துட்டு வெளில வந்துட்டோம். வந்து இந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டே தான் இருக்கணும், என்னன்னே எனக்கு ஒன்றுமே தெரியல. ஃபுல்லாக பாறை எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குதுன்னு வந்து பாருங்களேன். ரொம்ப எல்லாமே பெரிய பெரிய கல் அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேப் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க, எந்தெந்த இடம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வழியாக தான் வந்து வந்தோம். ஆதிரா வந்து இங்கே கல் பார்த்தோன்னே உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உக்காந்தா, அதுக்கிட்ட அங்கே நின்று பார்த்தீங்கன்னா அந்தாண்டு தான் வந்து 6 மாதிரி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே உங்களுக்கே தெரியுதா, ஜூம் பண்ணி தான் காமிச்சிருக்கேன், தண்ணி மாதிரி போகுது பாருங்கள். அதுக்கும் அந்த சைடு வந்து ஏதோ ஒரு கோயில் இருக்குது போல். அதுக்கு வந்து எல்லோரும் வந்து போட்டில் தான் வந்து போயிட்டுருக்காங்க. அங்கே நாங்கள் நின்று பார்த்தம் போதே தெரிஞ்சது ஒரு 2 போட் வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கு வந்து வேறு வழி போல், அந்த சைடு போகணும் போல். அந்த ஆண்டு என்ன கோயில் இருக்குது அப்படின்னு வந்து தெரியல. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் எது ட்ரை பண்ணோம் கவர் பண்ண. நாங்கள் இது வந்து இந்த இடத்தோடு அப்படியே முடிச்சுட்டு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னும் வந்து விட்டலா அந்த நான் சொன்னேன்ல அந்த 50 ருபீஸ் நோட்டில் வந்து இருக்கிற இடம், அது வந்து விட்டலாவாடா கோவில். அது வந்து நாங்கள் போகவே இல்லை அந்த சைடே. நாங்கள் ஒன்லி இந்த விருபாக்ஷா டெம்பிள் பார்த்தோம், அதுக்கப்புறம் இந்த சைடு வந்துட்டு இது அப்படியே பார்த்துட்டு உடனே கிளம்பிட்டோம். எண்டிங்கே என்னன்னு தெரியல.
நாங்கள் அப்படியே போதும், இது ரொம்ப லாங்காக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே வந்து டைம் பார்த்திங்கன்னா அப்போயே ஒரு 4:00 இருந்தது. ஸோ நாங்கள் பைக்கை வந்து வச்சுருந்த இடத்துக்கு போகிறதுக்கே 1 hour மேலே ஆகிடும், அப்புறம் வந்து இருட்டாயிடும் வீட்டுக்கு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பிளேஸ்லாம் வந்து இருக்குது, அதை நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த போட்டு இது, அது இல்லாமல் அந்த விட்லவாடா டெம்பிள், அதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் எது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து இருக்கோம். அவ்வளோ தூரம் வந்து நாங்கள் வரும்போது தெரியல, ரொம்ப நடந்து வந்துட்டோம். ரிட்டன் போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா டைமாக இப்போ ஒரு 4:00 ஆகவும், ஆதிர அந்த டே ஃபுல்லாக தூங்காதனால அவளுக்கு தூக்கமும் வந்துருச்சு. ஸோ அவளையும் தூக்கிட்டு தம்பி அப்புறம் பேக் எல்லாம் எடுத்துகிட்டு ஏறுறது வர ரொம்ப கஷ்டமாக வந்து ஆயிடுச்சு எங்களுக்கு.